fresh and trendy Odyssey up to 50% தள்ளுபடி. The Chennai Silks. ரமேஷ், திமுக நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு என்னென்ன பணிகளை எல்லாம் தொடங்கியிருக்கு? மணிமாறன், ஒரு கட்சியுடைய வளர்ச்சி என்பது அந்த பூத் கமிட்டியை பொறுத்துதான் இருக்கும். உதாரணத்துல டீ கடையில பேசும்போது பூத் கமிட்டி கூட ஆள் இல்ல, அதை வந்து ஒரு பெரிய கட்சின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பூத் கமிட்டி என்பது தமிழ்நாடு முழுவதும் 68,000 வாக்குச்சாவடிகளிலும் அவர்கள் அமர்வார்கள். அதாவது ஓட்டு போடும் போது அங்க ஒவ்வொரு கட்சியுடைய பிரதிநிதியும் உள்ள உட்காருவாங்க. அந்த வாக்காளர் பட்டியல அவர் பேர் இருக்கா, யாருன்னா வேற ஒருத்தர் ஓட்டு போட வந்தா கூட இவர் இந்த பகுதியை சேர்ந்தவர் இல்லை என்பது ஒரு வார்டு வாரியாக இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் தான் இந்த பூத் கமிட்டி. திமுகவில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு 10 பேர் கொண்ட வாக்கு சாவடி குழு, அதான் பூத் கமிட்டின்னுவாங்க. அதுல வந்து ஒரு மகளிர் இருக்கணும், ஒரு ஐடி விங்கை சேர்ந்தவர் இருக்கணும், பட்டியலினை வகுப்பத்தை சேர்ந்தவர்லாம் இருக்கணும்ன்றது ஏற்கனவே கான்ஸ்டியூட் பண்ணி வச்சிருக்காங்க. இதற்கான பணிகள்லாம் நடைபெற்று நேற்றைக்கு ஒரு டெல்டா மாவட்டங்களில் ஒரு 7 MP தொகுதிகளுக்கு உட்பட்ட ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு 12,500 பேர் கூப்பிட்டு பயிற்சி வழங்கியிருக்காங்க. எப்படி இருக்கணும், 50 வாக்காளருக்கு ஒரு பூத் கமிட்டி ஏஜென்ட், அந்த 50 பேரை வந்து ஓட்டு போட வைக்கணும், அவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட வைக்கணுன்றதான். இதை வந்து மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பாக ஒரு தெருவில் இந்த வார்டில் இருக்கக்கூடிய வாக்காளருக்கு ஒரு குடி தண்ணி பிரச்சனை இருக்கும், ஒரு மின்சார பிரச்சனை இருக்கும், அவருக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பாரு அரசில் கிடைக்காம இருக்கும், அதையெல்லாம் கண்டறிஞ்சு அவருக்கு அந்த அரசாங்கத்தின் மீது ஒரு நற்பதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான பயிற்சி தான் நேற்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 68,000 பூத் கமிட்டி இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளில் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக. வழக்கமாக இந்த பூத் கமிட்டி பணியில ADMK தான் முன்னெடுப்பாங்க. இந்த முறை திமுக முதல்லையா முன்னெடுத்திருக்காங்க. ஏற்கனவே காணொலி காட்சி மூலமாக அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி மெம்பர்ஸோடையும் முதலமைச்சர் பேசினாரு. அப்ப வந்து NR இளங்கோ உள்ளிட்டோர்லாம், அப்ப இப்ப இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர்லாம் கூட காணொலியில பேசினாங்க. அது மட்டும் இல்லாம அவர்கள் சில சஜஷன்ஸும் சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து சட்ட ரீதியாக சில பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்ளணும் என்பது போன்ற விஷயங்கள் இருந்தது. இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக தன்னை தயார்படுத்தி கொண்டு வருகிறது. இதே போன்று திருச்சியை போன்றே ஒரு கூட்டம் ராம்நாட்டில் August 17 நடத்த போறாரு. அதே போல கோவை, சேலம், அதே போல மதுரை, சென்னையில் வந்து பண்ண போறாங்க. இது ஒரு மண்டலமா பிரித்து மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டை செய்ய இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சக்சஸ் கொடுக்க போகிறது என்பதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். மணிமாறன், ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும், அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா?